தேவைக்கு தங்கம்னா லாபத்துக்கு ஜேஜே கோல்ட். கால் 0444858 4858. ஸ்கிரீன் சீன் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் வீசர் துறை இயக்கத்தில் சுந்தர் சி நடிக்கும் இருட்டு டிசம்பர் 6 முதல் உலகமெங்கும். அன்பு சூர்யாவின் நடிப்பினாலும் அன்பினாலும், அன்பு கார்த்தியின் நடிப்பினாலும் அன்பினாலும், அன்பு ஜோதிகாவின் நடிப்பினாலும் அன்பிலாலும் நிரந்தரமாக ஆயுள் கைதிகளாக சிறைப்பட்டிருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தையும். என்ன, நீங்கள் ஆயுள் கைதிகள் தானே? அங்கே ரிலீஸே ஆக முடியாது. அவங்க அவங்களுடைய நடிப்பிலிருந்து, ஆற்றலிலிருந்து, அன்பிலிருந்து உங்களால் ரிலீஸே ஆக முடியாது. உங்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். வந்திருக்க அனைவருக்கும், பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம நடிகர் ஆன்சர் பேசும்போது சொன்னார்ல, கை எங்கே வச்சுக்கிறதுன்னு. ஒரு குடும்பம் தொடர்ந்து என்ன பயமுறுத்திக்கிட்டு இருக்குதுன்னா அது சிவகுமாரோட குடும்பம் தான். என்ன, ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடி நான் நடிக்க வந்தப்போ அண்ணன் இதைத்தான் சொன்னார், நடிக்கிறதுக்கு சாதாரண காரியம் இல்லை, நான் முதல் பட காக்கும் கரங்கள் படத்தில் வந்து ராதா அப்படின்னு ஒரு டைலாக், ராதா நீ ரொம்ப அழகா இருக்கு, இது யாருமே உங்கள்கிட்ட சொன்னதில்லை அப்படின்னு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து, யோ ஐயா கங்கே கை எங்கே வைக்கிற, மூஞ்சியை மறைக்கிறது, கீழே இருக்கியா அப்படின்னு, ராதா நீ ரொம்ப அழகா இருக்க, இதை பத்தி யாருமே கூட்டு சொல்லி, யோ கையே பிரேம் கொள்ள வரல, என்ன கொஞ்சம் மேல தூக்கியா, ராதா நீ ரொம்ப அழகா இருக்க, கை மூஞ்சியை மறைக்கிறியா, ராதா நீ ரொம்ப அழகா இருக்க, கையை மேல தூக்கியான்னு சொல்லி. இந்த கை வந்து ஒரு பெரிய பிரச்சனைன்னு அண்ணன் மிரட்டி விட்டாரு. நான் உஸ்மான் ரோட்ல ஒரு 85 ரூபா வாடகையில் ஒரு ரூம்ல குடியிருந்தேன். அங்க போய் கண்ணாடிக்கு முன்னாடி நின்றுட்டு, டேய் சத்யராஜ் கை மறைக்கிறது மூஞ்சியை கீழே இருக்கு, டேய் சத்யராஜ் கை கண்ணாடியிலேயே தெரியல மேல தூக்கு இப்படின்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட 1 வாரம் தூக்கம் இல்லாம போனது சிவகுமாரன் தான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து இந்த குடும்பம் வந்து என்னை பயமுறுத்திக்கிட்டே இருக்கு. சிவகுமார் அண்ணா மாதிரி ஒரு நல்ல அப்பாவா இருக்க முடியுமா, பயம். அவரை போல ஒரு நல்ல கணவனா இருக்க முடியுமா, பயம். லட்சுமி அக்கா மாதிரி ஒரு நல்ல குடும்ப தலைவி வந்து இந்த எந்த குடும்பத்துக்காவது கிடைக்குமா, பயம். இப்படி ஒரு நல்ல மகன்கள் கிடைப்பாங்களா, பயம். இப்படி ஒரு நல்ல குடும்பம் அமையுமா, பேரா அமையுமா, பேத்தி அமையுமான்னு பயமுறுத்திக்கிட்டே இருக்கிற ஒரு குடும்பம் வந்து சிவகுமார் அண்ணன் குடும்பம் தான். ஓகே, நம்ம குடும்பத்தை பத்தி ஒரு அளவுக்கு மேல பேச முடியாது. அடுத்தது வந்து பேச வேண்டியது வந்து நம்ம டைரக்டர் ஜீத்து ஜோசப் அவர்கள். என்ன பாபநாசம் படம் பார்த்தேன், திருஷ்யம் பார்த்தேன் சார், எல்லா லாங்குவேஜ்ல, சாரி சார், 3 லாங்குவேஜ் பார்த்தேன் சார், திருஷ்யம், பாபநாசம், தெலுங்கு, எல்லாம் பார்த்துட்டு இப்படி ஒரு டைரக்டர் நம்ம டைரக்டர் எப்ப நடிப்போம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் இருந்தேன். இந்த படத்தினுடைய கதையை வந்து சொன்னப்போ எனக்கு வந்து ரொம்ப திருப்தியா இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து ஒரு ஒரு சாதாரணமான ஒரு நல்ல அப்பா, இவர் வந்து இவர் எந்திரிச்சு வந்தார்னா கிராமமே கையெடுத்து கும்பிடும், எல்லாரும் அவரை பத்தி பெருமையா பேசுவாங்க, நல்ல அப்பா, இப்படி ஒரு அப்பாவே கிடைக்காது அப்படிங்கிற கேரக்டர்ல எனக்கு நடிக்கவே பிடிக்காதுங்க. ஏன்னா அதுல எந்த ஆக்டிங் ஸ்கோப் இருக்காது, நடந்து வருவா எல்லாரும் கையெடுத்து கும்பிடுவாங்க, இதுக்கு நடிப்புக்கு என்ன சம்மதம் இல்ல. அந்த கேரக்டருக்குள்ள வந்து ஒரு சின்ன காமெடி இருக்கணும், இவன் இப்படி இருப்பானா அப்படி இருப்பானோன்னு ஒரு படம் பார்க்கறவங்களுக்கு ஒரு சின்ன கியூரியாசிட்டி இருக்கணும், இப்படி எல்லாம் இருந்தா தான் அந்த கேரக்டர் நடிக்கலாம்னு தோணும். அப்படி பல பல டைமென்ஷனோட ஒரு கேரக்டர் அமைறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரேராத்தான் அப்படி ஒரு குணச்சித்திர கதாபாத்திரத்தில் நடிக்கிற நடிகனுக்கு வந்து அப்படி ஒரு ரேராத்தான் ஒரு கேரக்டர் அமையும். அப்படி அமைஞ்ச ஒரு கேரக்டர் தான் வந்து பாகுபலி கட்டப்பா. இவன் இப்படியா அப்படியா ஒரு சின்ன காமெடி வரும் எல்லாருக்கும். அது மாதிரி இந்த தம்பி படத்தில் எனக்கு அமைஞ்ச கேரக்டர் வந்து அப்படி ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர். நான் வந்து மூத்தவங்க கிட்ட இருந்து கத்துக்கிற மாதிரியே இளையவங்க கிட்ட இருந்து நான் நிறைய கத்துக்குவேன், எப்பவுமே நிறைய கத்துக்குவேன். நான் வந்து காக்கா காக்கா படம் நடிச்ச டைம் சூர்யா வந்து மாமா கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பத்தி உயர்வா ஒரு டயலாக் வருது, நீங்க தான் பேசணும், ஓகே வந்து பேசுறேன் சூர்யா அப்படின்னு, நானே வந்து உங்களை கூப்பிட்டு போறேன்னு வீட்டுக்கு வந்து காரில் கூப்பிட்டு போனப்போ ஒரு பெரிய ப்ரொடியூசர்னுடைய படம் சூர்யா நடிக்கிறதா இருந்தது, அதில் நடிக்கலன்னு சொன்னாப்புல, என்ன சரவணன் சூர்யா நீ இவ்வளோ பெரிய ஒரு கம்பெனி படம் ஏன் வேண்டாங்கிற அப்படின்னாரு. இல்லை மாமா, முதல்ல ஒரு கேமராமேன் சொன்னாங்க, இப்போ அந்த கேமராமேனை மாற்றிட்டாங்க, இதெல்லாமா முக்கியம் அப்படின்னு நினச்சேன். இது ஐயா கேமராமேன் மாற்றின என்ன பிரச்சனை என்ன? இல்லை மாமா, அதெல்லாம் பார்த்து நடிக்கணும், நீங்கள் அப்பாலாம் கொஞ்சம் இதில் எல்லாம் கேர்லெஸ்ஸாக இருந்ததுனால தான் நிறுத்திட்டாப்ல
நம்ம பிடிக்க வேண்டிய இடத்த பிடிக்க முடியாம போயிட்டோம்ங்கிறது வேற ஒண்ணு. ஆஹா, என்னடா இது, சினிமாவை நம்ம இளைஞர்கள்ட்ட இருந்து கத்துக்கலாம் போல இருக்கு. இப்போ கார்த்தி பக்கத்துல வந்து உட்காந்தா, மாமா முந்தா நேத்த பாம்பே போயிட்டு வந்து என்ன அப்படின்னா, ஒரு சூப்பரான படம் மாமா, மிக்சிங் சரியில்லாமே படம் கெட்டு போச்சு. மிக்சிங்கா அண்ணா? சிவகுமாரண்ணா, இதையெல்லாம் நீங்க என்னைக்காச்சும் கவனிச்சுக்கிறீங்களா? இல்ல நான் கவனிச்சிருக்கேன்னா, இதெல்லாம் சேர்ந்ததுதான் சினிமா. நம்மளுக்கு இது தெரியல, சொல்லி கொடுத்த வசனத்தை பேசிட்டு வந்துட்டோம் இல்லையா? காத்து, ஓ மிக்சிங்ல எல்லாம் இருக்குதா சினிமா, என்னப்பா இது ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாதிரி இந்த தொடர்ந்து இந்த குடும்பம் நம்மளை மிரட்டிக்கிட்டே இருக்குது. ஆக்டிங்லயே ஆட்டும், நான் உண்மையில சொல்றேன், ஜோ படம் மொழியிலிருந்து எத்தனையோ பார்த்தாச்சு. சிவகுமார் அண்ணாக்கு தெரியும் நம்மளுக்கு எந்த கடவுள் நம்பிக்கை இல்லை, கடவுள் நம்பிக்கை இல்லாட்டி பேய் மேலேயும் நம்பிக்கை இருக்கா, இல்லை எந்த மூட நம்பிக்கையும் இல்லை. சத்தியமா சொல்ற, சந்திரமுகி படம் பாட்டு தனியா படுக்க பயந்துட்டேன். வீட்டில் கேட்டாங்க, என் ஒய்ஃப் கேட்டாங்க, என்ன அப்படின்னாங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி. நான் எப்பவுமே பேய் படம் பார்க்க மாட்டேன், பேய் படமே பார்க்க மாட்டேங்கன்னா பேய் படம் பார்த்தா பயம் இல்லை. எங்களுக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லை, அப்புறம் என்ன தனியா படுக்குது? நான் கடவுள் நம்பிக்கை தான் இல்லைன்னு சொன்னேன், பேய் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னேன், எனக்கு பேய் படம் பார்க்கணும்னு எனக்கு பயம்னு சொல்லி தனியா படுக்கிறதுக்கு கூட பயந்து. அந்த அளவுக்கு ஒரு சிறந்த கலைஞர்கள் நிறைந்த ஒரு குடும்பம். இதுல எல்லாத்துக்கும் தெரியாத ஒரு விஷயம் இருக்கு, பிருந்தா சூப்பர் சிங்கர், பிரமாதமா அவங்க பாடுற பாட்டு எல்லாமே. இப்படி வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு குடும்பம். இன்னைக்கு வந்து ஒரு முதலாளியா இருந்தாலும் இப்படித்தான் இருக்கணும். அந்த முதலாளிகளோட முதலாளிகளா சூரஜ் சேர்ந்துட்டாரு. உண்மையிலே சூரஜ், எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் சரியா பேச வராது, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அவ்வளவு பெர்ஃபெக்டான ஒரு கம்பெனி. யாராச்சும் அண்ணா உங்களுக்கு நல்ல இங்கிலீஷ் தெரியும் இல்லைங்கண்ணா, தெரிஞ்சா சொல்லிருங்க. ரொம்ப சூப்பரான கம்பெனி, எல்லா விஷயத்திலையும் ஒரு வந்து இறங்கி வேலை செய்யற ஒரு ப்ரொடியூசர். நல்ல முதலாளிகளும் அந்த குடும்பத்தில் தான் இருக்கிறாங்க, நல்ல தொழிலாளிகளும் அந்த குடும்பத்தில் இருக்கிறாங்க. ஒரே நேரத்தில் வந்து சிறந்த முதலாளிகள் தொழிலாளிகள் எல்லாம் இருக்கிற ஒரு குடும்பமா இருக்குது. ஒரு டைரக்டர் கிட்ட, ஜீத்து ஜோசப் சார் கிட்ட பத்தி ஒன்று சொல்லணும்னா, இப்ப எங்களை மாதிரி ஒரு 42 வருஷமா நடிச்சிட்டு இருக்கிறோம். இஷ்டத்துக்கு கூட்டம்னா சமயத்துல நல்லா கெடுத்துருவோம் அந்த சீனை, அதுக்கான வாய்ப்பு எங்கிட்ட நிறைய இருக்குது. ஒரு சீன் வந்து நானே கொஞ்சம் டெவலப் பண்ணி நடிச்சேன், ஜீத்து சார் வந்து ரொம்ப அப்ரிசியேட் பண்ணாரு. நம்ம ஊட்டியில ஒரு சீன், என்ன அந்த படத்துல எந்த சீனையுமே சொல்ல முடியாது, அந்த சீனு இந்த சீனு ஒரு சீன் தான் சொல்ல முடியும், அவ்வளவு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கிற ஒரு கதை. ரொம்ப அப்ரிசியேட் பண்ணணும்னு நம்மளுக்கு கொஞ்சம் குளிர் விட்டு போச்சு. ஆஹா, நம்ம என்ன பண்ணாலும் டைரக்டர் பிடிக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு, அடுத்தது நம்ம பாலக்காட்டுல மலபுழா டேம் கிட்ட ஒரு படம் பண்ணோம், கொஞ்சம் ஓவரா 2 பிட்டு போட்டேன், போய் அசிஸ்டன்ட் டைரக்டர் அனுப்பி அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம வேலையை ஆரம்பிச்சுட்டோம், ஒரு சீனை இந்த அளவுக்கு எடுக்க முடியுமா, அதுக்கான வேலையை ஆரம்பிச்சுட்டு அதுல இருந்து கரெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து அது ரிஹர்சல்ல போய் அப்படியே பார்ப்பேன், அப்படியே பண்ணிட்டு ஜீத்து சார் பேச பார்ப்பேன், நல்லா இருந்தேன்னா கரெக்ட் அதை பண்றது, இல்லாட்டி விட்டுறது. இல்ல, நான் எப்பவுமே வந்து யங்ஸ்டர்ஸ் கிட்ட கேட்டுக்குவேன், நான் கடைக்குட்டி சிங்க நடிக்கலையே கார்த்தி கிட்ட சொல்லுவேன், கார்த்தி வந்து மானிட்டர் உட்காந்துக்கோ, மாமா சொதுப்பினார்னா சைலண்டா நம்மளுக்கு ஒரு ஜாடை பண்ணிடு, கரெக்ட் பண்ணி நடிச்சுட்டு போயிரு அப்படின்னு சொல்றது. அது மாதிரி நம்ம ஆர்டி ராஜசேகர் சார், அவர் வந்து அவர் போட்டோகிராஃபியை பார்த்து நம்ம மிரண்டிருக்கிறோம், அவருடைய கேமரா நடிக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம இவர் ஆன்சர், நம்ம இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அவர், நான் வந்து ஐஸ்வர்யா ராய் தான் கூப்பிடுவேன். அவரு நடிக்கிறது ஒரு போலீஸ் கேரக்டர், டஃப் போலீஸ் கேரக்டர், அவருக்கு கான்டாக்ட் லென்ஸ் எல்லாம். ஒரு ஹீரோயின் கருப்பு கலரா கண்ணுக்கு, அது ப்ளூ கலராவோ பிரவுன் கலராவோ பச்சை கலராவோ தெரிஞ்சா ஒரு அழகா இருக்குது. நம்ம நடிக்கிறது டஃப் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேரக்டர், அதுல வந்து கான்டாக்ட் லென்ஸ் எல்லாம் வச்சுட்டு நானும் கார்த்தி அவர் ஐஸ்வர்யா ராய் தான் கூப்பிடுவேன். நம்ம என்னையா ஹீரோயினாப்பா, எதுக்குப்பா இந்த கான்டாக்ட் லென்ஸ் எல்லாம், வந்து நடிக்கிற வேலையை பாருங்க. இப்போ என்ன கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்தது. அது போட்டால் சூப்பராக இருக்கு சார், அவர் கிண்டலாக ஒரு லுக் என்ன, இதை விட சூப்பர், இதை விட பிரமாதமாக ஒரு மியூசிக் பிடிச்சி வச்சிருக்க. நீ 25 வருஷத்துக்கு முன்னாடி, இதுக்கு தான் வயசான ஆளுகள் நடிக்க வைக்கக்கூடாது. ஜாஸ் எப்போ வந்தது, 35 வருஷத்துக்கு முன்னாடி ஜாஸ் வரல, அதை போடுன்னு சொல்றியே, உன்னை எல்லாம் எப்படி நம்பி படத்தில் போடுறதுங்கிற மாதிரி என்ன பார்க்குறாரு. சரி பேசாமட்டேன். இந்த மியூசிக் டைரக்டர் வந்து இப்போ கார்த்தி கிட்ட கேட்டேன், கார்த்தி அந்த இன்டர்வல் பிளேஸ்மெண்ட் அப்படின்னா, மாமா பிச்சுட்டாங்க மாமக்கில், அது மாதிரி எனக்கு நான் எப்பவுமே வந்து எல்லா ஆங்கிள்லேயும் ஒரு படத்தை கெடுக்கிறதுக்கான முயற்சி பண்ணுவேன். நம்ம
ரீரெக்கார்டிங்லேருந்து ஆரம்பிச்சேன்னா அது என்னுடைய நண்பர் மணிவண்ணனுக்கு நல்லா தெரியும். மணிவண்ணனுக்கு தெரியும். ஒரு மணிவண்ணன் என்கிட்ட சீனை சொன்னேன், நான் பல ஐடியாக்கள் சொல்கிறேன், சொல்கிற வரைக்கும் அமைதியாக கேட்டிருந்து ஒருத்தர் ஒருத்தர் தலைவரான்னு கேட்டுக்கேன், தலைவரே படத்துக்கு எடுக்கிறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சாச்சு, நம்ம ஷாட்டுக்கு போகலாமா? அப்புறம் ஷூட்டிங் முடிஞ்சு அடுத்த நாள் ஃபோன் பண்ணுவோம் மணிவண்ணனுக்கு, தலைவரே இந்த ஷாட் இப்படி ஏற்றி டைலாக் பேசினா நல்லா இருக்கும்ல, ஏன் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த ஐடியா சொல்லாம? இதெல்லாம் நடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லுவே, அடுத்த நாள் வந்து இப்படி எடுத்தால் நல்லா இருந்திருக்குமா, அப்படி எடுத்தால் நல்லா இருந்திருக்குமா, இப்படி என்ன அப்படி, அது மாதிரி ஒரு ஆளை வச்சு மேய்ச்சி நல்லபடியாக ஒரு படம் எடுத்து இந்த டீமுக்கு வந்து கார்த்தி சிரிச்சுட்டு இருக்கிறப்பல மிக எனக்கு ஒரு நல்ல சூப்பர் கேரக்டர் கிடைச்சது, ரொம்ப பிரமாதமான ஒரு கேரக்டர், எல்லா டைமென்ஷனும் இருக்கு. ஏன்னா இந்த படம் பார்த்தா ஒரு ஆக்டருக்கு அதுதானே, இப்போ எனக்கு வந்து வித்தியாசமான கேரக்டர் கிடைக்குன்னா அது காரணம் கடலோர கவிதைகள் எடுத்த பாரதி ராஜாவும் மணிவண்ணனும் ஃபாசிலும் பி வாசமும் இவங்கெல்லாம் தான் காரணம். இவங்கெல்லாம் விதவிதமான சத்யராஜ காட்டினால இப்போ சத்யராஜ விதவிதமா யூஸ் பண்ணலாமே அப்படிங்கிற புது டைரக்டர்கள்லாம் தோணுது. அந்த மாதிரி இந்த ஒரு படம் பார்த்தாலே வந்து இது எல்லாமே அதுக்குள்ள அடங்கும். அவ்வளவு பிரமாதமான ஒரு கேரக்டர், இப்படி ஒரு டீம் கூட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நன்றி, வணக்கம்.